வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பூரணை வச்சு ஸ்வீட் கொழுக்கட்டை. ஏன்னா இப்போ ஆவணி மாதம் பிறந்துருச்சு, ஆடி வரலட்சுமி நோம்பு, விநாயகர் சதுர்த்தி, இப்படி லைனாக எல்லாம் விசேஷ நாளாக வரும். இப்போ அதுக்காக நம்ம வந்து கொழுக்கட்டை ரெசிபிஸ் போட்டிருக்கிறோம். அது பாருங்கள், சீக்கிரம் செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், ஒரு ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன், ஒரு முக்கால் கப்புக்கு அளவு வெல்லம் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வெல்லத்தை கரைச்சி முதல்ல வடிகட்டிக்கலாம். முக்கால் கப்புக்கு ஒரு கால் கப்பு அளவு தண்ணி ஊற்றி வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் கரையிறதுக்குள்ளே நம்ம இந்த இன்னொரு பக்கம் கடாயில் இந்த ஒரு கப்பு தேங்காய் துருவல் ஒரு ஏலக்காய் பொடியும் போட்டு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் நல்லா கொஞ்சம் ஈரம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பூரணம் ரெடியாகும். இந்த ஈரப்பதம்லாம் கொஞ்சம் போகட்டும். வெல்லம் கரைய ஆரம்பிச்சிடுச்சு. இதை கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டி இந்த தேங்காயில் ஊற்றி பூரணம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் மேல் மாவு கொழுக்கட்டை நம்ம செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலையை போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெல்லம் கரைஞ்சிடுச்சு, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இந்த பொட்டுக்கடலையை ஒரு கொஞ்சம் குறகுறப்பாகவே அரைச்சாச்சு. இப்போது இந்த தேங்காயில் நம்ம வந்து கொஞ்சம் வந்து பொட்டுக்கடலை மாவு போடுறது விருப்பம்தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது இந்த வெள்ளைப்பாக நான் வடிகட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவை இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்தா கொஞ்சம் கெட்டிப்படும், அதனால தான் போடுறது. இல்லைன்னா இந்த வெள்ளைப்பாகு தேங்காய் மட்டுமே போதும்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது நல்லா வெள்ளைப்பாகு சுண்டி சுருளை வர்ற வரைக்கும் கெட்டியாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக வாசனைக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான், கொஞ்சம் நெய் வாசத்தோடு இருக்கும். அந்த மேல் மாவுலையும் கொஞ்சம் நெய் போடுவோம், அப்போ வந்து கொஞ்சம் நெய் வாசனையோடு இருக்கும். அதுக்காக தான் நெய் சேர்க்குறேன். நெய்யும் பொட்டுக்கடலை மாவும் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா தீ ஹையில் வச்சு வெல்லம் வந்து நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிண்டி ஆற வச்சு இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இனிப்பு கொழுக்கட்டை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம். இப்போ ஆவணி மாதம் பிறக்க போகுது, வரலட்சுமி நோம்பு, பிள்ளையார் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, இப்படி எல்லாம் வரிசையாக விசேஷ நாளாக வருது. இப்போ இந்த விசேஷ நாளுக்கு ஒன்று ஒன்று நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இது பிகினர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், பார்த்துட்டு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் கேளுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இது நல்லா கெட்டியாகுது. பாருங்கள், நம்ம போடும்போது இருந்ததுக்கும் இப்போ வதங்கினதுக்கு அதுக்கும் நம்மளுக்கு வெள்ளைப்பாகு சிறப்பு வந்து நல்லா இழுத்துக்குச்சு. இந்த தேங்காய் வறுத்தது பொட்டுக்கடலையில் வெல்லம் வந்து வெல்லம் தண்ணி அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுறலாம். பாருங்கள், அந்த வெள்ளைப்பாகு ஆறுறதுக்குள்ளே அந்த தேங்காய் துருவல் பூரணம் ஆறுறதுக்குள்ளே நம்ம இதில் ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கிறேன். இது வந்து இடியாப்ப மாவு அரைச்சி வச்சது வீட்டில். அரிசி நல்லா பச்சரிசி நல்லா கழுவி காய வச்சு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ இந்த மாவு தான், நீங்கள் கடையில் வாங்குகிற மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு கப்புக்கு ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றி சுடு தண்ணி கொதிக்க வைக்கலாம். நான் வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கிறேன். நல்லா கொதி வரட்டும். இதுலேயே கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துட்டேன் நான். இப்போ மாவில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கிறேன். இந்த நெய்யில் மாவு கொஞ்சம் வாசமாக இருக்கும், அதுக்காக தான் உப்பு நெய் ஒரு சிட்டிக்கை போட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். மேல் மாவு சாஃப்டாக இருக்கும், வறண்டு போகாமல் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம நெய் கொஞ்சம் சேர்க்குறோம். இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். இது நல்லா நம்ம மாவை கலந்து விட்டுக்கலாம் நெய் எல்லா பக்கமும் படுற அளவுக்கு. அப்புறம் சுடுதண்ணி ஊற்றினோடனே நெய் நல்லா கரைஞ்சி மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போது தண்ணி வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பார்த்துக்கிட்டு கொஞ்சமாக ஊற்றுங்க. நிறைய ஊற்றிட்டால் கொஞ்சம்
லிக்விட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கை வச்சு பிசைய முடியாது. இது மாதிரி மரக்கரண்டி இல்லைன்னா துடுப்பு மத்து காம்பு இதை மாதிரி வச்சு நீங்கள் கிண்டிங்க. அப்புறம் நல்லா கொஞ்சம் மூடி போட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கைகளால் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி இந்த 2 கப்பு தண்ணி எனக்கு சரியாக இருக்குது. மாவு காய்ச்சல் இருக்கிற பக்குவத்துக்கு தான் தண்ணி தேவைப்படும். மாவு அளவு கரெக்டாக தண்ணி சொல்ல முடியாது. பாருங்கள் இப்போ அந்த 2 கப்பு 2.5 கப்பு அளவுக்கு தண்ணி வச்சுருந்தேன். இப்போ இவ்வளோ தான் தண்ணி மீதி இருக்குது. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ இதை அப்படியே சூடாக இருக்கும். இப்போ பிசைய முடியாது. ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நல்லா ஆறிட்ட பிறகு தொட்டு பார்த்து நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். பிரசாதம் பாருங்கள். இப்போது இந்த நம்மளுடைய தேங்காய் பூரணம் கொஞ்சம் ஆறி இருக்குது. கொஞ்சமாக நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ தண்ணியோ ஏதாவது தொட்டுக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பூரண மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இதே மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் எல்லாமே. பாருங்கள் நான் இந்த பூரணத்தை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த மாவை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் பாத்திக்கிட்டு நல்லா பிசைஞ்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிக்கியான பதத்தில் தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு சாஃப்டாக வரும் குழக்கட்டை. இப்போ இதை நம்ம எந்த விருப்பத்துக்கு ஷேப்பாக எந்த ஷேப் வேணுமோ அது அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போது இந்த மாவை நான் கையில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவிக்கோங்க. தடவிக்கிட்டு நம்ம எத்தனை உருண்டை வேணுமோ இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டிக்கிட்டு இப்போ இதை கையிலே வச்சு இப்படி பரத்திட்டு இப்போ நம்ம பூரணத்தை எடுத்து ஒரு பூரணத்தை எடுத்து நடுவில் வச்சு இதை வந்து அப்படியே மூடிக்கோங்க. இப்படி இழுத்து மூடி நமக்கு வேணுன்ற ஷேப்பில் அச்சுலேயும் வைக்கலாம் மோல்டில், இல்லைன்னா அதை இப்படியே நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்படி வச்சாலே கொழுக்கட்டை நல்லா சூப்பராக வந்துடும். நம்மளுடைய ஷேப்பு எந்த மாதிரி வேணுமோ நம்ம மடித்து எடுக்கணும். தீனி கொழுக்கட்டை அந்த மாதிரியும் செய்யலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். உருண்டை மோதகமாகவும் வைக்கலாம். இதே மாதிரி எல்லாமே நம்ம உருட்டிக்கலாம். இன்னும் ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கையில் எண்ணெய் கொஞ்சம் தடவிக்கிட்டு உருண்டை நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ உள்ளங்கையால் வச்சு இப்படி நல்லா அழுத்தி பரத்திட்டு அதில் இந்த ஒரு தேங்காய் பூரணத்தை இதில் வச்சு இப்போ இப்படியே அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி நீங்கள் கொழுக்கட்டை மாதிரி சோமாசு மாதிரி மடித்தாலும் மடிச்சிக்கலாம். இல்லை இப்படி நீங்கள் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேப்பாக பூண்டு மாதிரி இருக்கும். பூண்டு கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, இனிப்பு கொழுக்கட்டை. இந்த மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம். டிசைன் அச்சு மோல்டு நிறைய இருக்குது. நம்ம மோல்டு அச்சுலேயும் போட்டிருக்கிறோம். இப்போ இது நான் சிம்பிளாக செய்து காட்டுறேன். இதே நீங்கள் வந்து இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை மோல்டில் இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போது இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு நான் இந்த மாதிரி இடியாப்பத்தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி பிடிச்சதெல்லாம் கொழுக்கட்டையை எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வைக்கலாம். நான் வந்து என்னோடய இது இட்லி குக்கர் இட்லி, அது ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். அதனால் அதில் வாட்டம் வராதுன்னு நான் இடியாப்ப தட்டில் வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எது சௌரியமாக இருக்கோ அதில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடிடலாம். இப்போது இதில் இன்னும் ஒரு 2 நான் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை மூடி போட்டு மூடி நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். வெந்து நல்லா ஆவி வந்த பிறகு அப்புறமா வெந்த பிறகு பார்க்கலாம். பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம் கொழுக்கட்டை எப்படி வெந்திருக்குன்னு. பாருங்கள் நம்ம வச்ச கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. பீனர்ஸாக இருக்கிறவங்க கொஞ்சம் குத்தி பாருங்கள். ஏன்னா நம்ம மாவில் சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வச்சு வேக வச்சுருக்கோம். அதனால் வேகாமல் இருக்காது. நல்லா சுற்றி இட்லி தட்டில் ஆவி வரும் நல்லா. இப்போ இந்த கலரே மாறி இருக்கு பாருங்கள். இது நான் பிகினர்ஸுக்கு சொல்கிறேன். இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா கொழுக்கட்டை வெந்துருச்சு. வெந்து எடுத்தாச்சு. நம்ம உருண்டையாக மோதகம் மாதிரியும் கையாலே இந்த டிசைனும் வச்சுருக்கோம். இப்போ இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இது மாதிரி செய்யுங்க. இல்லை மோல்டு இருந்ததுனா மோல்டுலேயும் செஞ்சுக்கலாம். இப்போ உருண்டை மோதகம் தான் வந்து விநாயகருக்கு வைப்பாங்க. அதனால் இதில் 2 செய்திருக்கிறேன். இந்த மாடலில் 2 செஞ்சுருக்கிறேன். இப்போ அடுத்தது வெந்துட்டு இருக்குது. இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன். வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பூரணம் வச்சு ஸ்வீட் கொழுக்கட்டை. ஏன்னா இப்போ ஆவணி மாதம் பிறந்துருச்சு. ஆடி வரலட்சுமி நோம்பு, விநாயகர் சதுர்த்தி இப்படி லைனாக எல்லாம் விசேஷ நாளாக வரும். இப்போ அதுக்காக நம்ம வந்து கொழுக்கட்டை ரெசிபிஸ் போட்டிருக்கிறோம். பாருங்கள் சீக்கிரம் செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன்.
கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம்.